மா ஒரு டீ கிடைக்குமா? இந்த பாட்டி அம்மா வீட்டுல யாருமா? யார் நீங்க? வணக்கம்மா, இது ஸ்போன்சர் வீடு தானே? ஆமா, நீங்க? நான் த்ரீ ஸ்டார் தமிழ் சேனல்ல இருந்து வந்திருக்கேன். சுவன் சார பேட்டி எடுக்கணுமா? இல்லப்பா, அவன் இப்ப யாரு கூடயும் பேசுறது இல்ல, நீங்க போகலாம். மா வர சொல்லுங்க. ஓகே, டேக் போலாமா? அத கொடுங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சி உண்மை காதலர்களுடைய உண்மையான முகத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வரிசையில சுவன்கிற ஒரு காதலன் தன்னுடைய காதலி இறந்த பிறகும் அவளுக்காக, அவளின் காதலுக்காக இன்னும் ஒரு உயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி, எதுக்கு கட் சொன்னீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு சார். இப்பதான் கால் இருந்தது. சுவன் சார் இறந்துட்டாங்களா? இறந்துட்டாரா? ஒரு உண்மை காதலன் அவள் அழைப்பை ஏற்று சென்று விட்டான். இரு உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அன்பு காதலன் இன்று ஒரு அழகான பிரணமான நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறான் நம்மிடம். சார் உட்காருங்க. தேங்க்யூ சார். என்னை பத்தி என்ன தெரியணும் உங்களுக்கு? சார், காதல் உண்மையான காதல்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் பண்றோம் சார். உண்மையான காதலர்களை தேடி கண்டுபிடிச்சி எங்கள் நிகழ்ச்சி மூலியமாக அறிமுகப்படுத்திருக்கேன் சார். உண்மையான காதலுக்கு நீங்களும் ஒரு இன்ஸ்பயர் சார். இவன் வேற, இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, கொஞ்சம் வெளில போய் பேசலாமா? சரி வாங்க போகலாம். காதல்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் ரிப்போர்ட்டர், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. காதல்னா நான் தைரியமாக சொல்லுவேன், காமத்தை தவிர்த்தேன். இல்லை சார், காமமும் காதல் தானே சார். நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது. காமம் மட்டுமே காதல்னு சொல்ல முடியாது. காமத்தை தவிர்த்த எத்தனையோ காதல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க சந்தோஷமாக. அதில் நானும் ஒருத்தன். காமத்தை தாண்டி அன்பு என்னதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பை வந்து என்னட்ட விட்டுட்டு தான் போயிருக்கா. அந்த அன்பை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்குறதா இப்போ என்னுடைய வேலையாக இருக்குது. அந்த வேலை முடிஞ்சதும் அவரோடு தொடரும் என் பயணம். உண்மையிலேயே நீங்கள் சூப்பர் சார். எப்படி சார் உங்களால் இப்படி இருக்க முடியுது? இந்த காலத்துலேயும் இப்படி ஒருத்தரால் காதலிக்க முடியும்னு என்னால் நம்பவே முடியல சார். சார், உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எத்தனையோ உண்மையான காதலர்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன், ஆனால் உங்களோட பேட்டி எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. நாளைக்கு எங்களோட சேனலில் உங்கள் நிகழ்ச்சி வரும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சார். முடிஞ்ச அந்த கவிதையை வெளியிடுங்க. ஷூர் சார். கவிதை எழுத இருந்த எனது பேனாவின் மையம் தேர்ந்து விட்டது. அவளின் எண்ணங்களை சுமந்திருந்த எனது குருதியும் உறைந்து விட்டது. அவளை நோக்கி செல்கிறேன், பின்தொடர வேண்டாம். உங்கள் நினைவுகளில் திரும்புகிறோம் உண்மை காதலர்களாக. ஹலோ சார், உங்க லைவ் ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுங்க மேம். நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? ஓகே பேசுங்க மேம். அவர் காதலி உண்மையானவர்கள் தவிர அவர் காதலி நினைவுகள் அத்தனையும் கற்பனையே. கற்பனையில் கரைந்தவர் உண்மையிலே உயிர் பிரிந்து விட்டார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரின் காதலி. Thank you.